ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரவலைகள் இருக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கரவலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. ஸோ சின்ன வலையை வச்சு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இழுக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணிட்டாப்புல. ஸோ கண்டிப்பாக இந்த வலை இழுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேராவது தேவைப்படும். ஏன்னா ஒரு சைடு ஒருத்தவங்க எண்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக இன்னொருத்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக வளைச்சு, அதாவது ஒரு வானவில் வடிவத்தில் வந்து வளைச்சு அப்படியே கரையை கொண்டு வந்து அந்த மீன்களை வந்து அப்படியே எடுப்பாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வகையான மீன்கள் வந்து தட்டுப்படுறது ரொம்ப சிரமந்தாங்க. ஏன்னா கரைங்கிறனால வந்து அரை கிலோ அந்த மாதிரி சைஸ் மீன்கள் தான் அதிகபட்சம் வந்து வர்றது சைஸில். எப்போயாவது ரேராக வேணால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் இருக்கிற மீன்கள் வந்து தெரியாமல் கரைகளுக்கு இறைகள் தேடி வரும்போது பிடிபட்டா உண்டுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஊடகம், கிளைக்கம், சொண்டு பிடி இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தட்டுப்படும். பட் ஆனால் கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்கங்க. ஏன்னா ஒரு மீன் கூட்டம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்ணுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வந்து கரையை நோக்கி வருதுன்னு தெரிஞ்சால் வேக வேகமாக வச்சு அந்த வலையை இழுத்து எப்படியாவது அந்த கூட்டத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க விடாமல் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா டைம்ல நான் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் கண்டிப்பாக இனி வர வீடியோஸில் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சு, நிறைய மீன்கள் துள்ளி குதிக்கிற மாதிரி சான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக அந்த விஷுவல் நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்படி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போவாங்கன்னா அந்த நெஞ்சு பகுதியும் தாண்டி அதிகபட்சம் கழுத்தளவு தாங்க, அதுக்கு மேலே வந்து போய் வந்து இதை இழுக்க முடியாது. வலை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம கையில் கொண்டு போகும் தான் பார்க்கும்போது ரொம்ப லேசான ஃபீல் இருக்குமே தவிர, இதை உள்ளே கடலுக்குள்ளே போய் கொண்டு போய் அதை இழுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும். வலை இழுக்கிறதுங்கிறதுக்கு தனியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெம்பு வேணும்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீனவர்களோட உடல் கட்டுமொத்தம் வந்து, அதாவது உடலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா கடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக அதாவது நீஞ்சிருதுங்கிறதே பெரிய விஷயங்க. ஸோ அந்த மாதிரி நீஞ்சி அந்த ரெகுலராக இந்த மாதிரி மீன்பிடி தொழிலில் வந்து ஈடுபடுறது உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயங்க. ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழிகள் வந்து உண்மையிலேயே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரையை ஒட்டி ஓரளவுக்கு வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து போட் எல்லாமே கடலுக்கு போகாமல் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்றைக்கி தான் கிளம்போம். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூரம் வந்து வந்துட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து தூரம் வந்திருக்காங்கிறது பாருங்கள். கடல் பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குன்னு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கடல் வந்து சீற்றம் வந்து கம்மியாக இருக்குங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வத்தோடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து வத்து அப்படிங்கன்னா நீரோட அந்த நீரோட இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஏன்னா பொட்டல் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் சின்ன பிள்ளைய வந்து கடல்லலாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா ஒன்றாம் பொட்டல், ரெண்டாம் பொட்டல், மூணாம் பொட்டல் அப்படின்லாம் சொல்லுவோம். பொட்டலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் நிலப்பரப்பு வந்து தோன்றும். ஸோ அதில் ஒன்றாவது நிலப்பரப்பு, ரெண்டாவது நிலப்பரப்பு, மூணாவது நிலப்பரப்பு முதற்கொண்டு நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் அதிகமாக பார்த்துருக்கோம். பட் இப்போயுமே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கேஸில் வந்து எப்போயாவது ஒரு டைம் அந்த மாதிரி நிலப்பரப்பு வந்து தோன்றது வந்து சகஜம்தான். அது மாதிரி நான் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அதில் வந்து கிரிக்கெட் விளையாடுவோங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பேட்டிங் பவுலிங் பண்ணுற இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிலமாக இருக்கும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும். அப்புறம் மற்ற ஃபீல்டிங் பண்ணுற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி வாட்டர் தான். ஸோ அதனால் ஃபீல்டிங்க்கு பஞ்சமே இருக்காது. சும்மாவே பந்து நம்ம சைடு வராட்டி கூட பறந்து பறந்து குதிச்சு குதிச்சு அந்த தண்ணியில் விளையாடுற சந்தோஷமே தனிங்க. இப்போல்லாம் வந்து அந்த பக்கங்களால் போகக்கூட முடியலை. அந்தளவுக்கு வந்து போட் எல்லாமே நிறையா வந்து கட்டிட்டாங்க பாருங்கள். மீனை வந்து விரட்டுறாங்க. ஸோ மீனை எந்த அளவுக்கு வந்து வளைச்சி பிடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ மீனை பார்த்துட்டாங்க போல். ஸோ அதனால தான் வந்து இருக்கிற மீன்கள்லாம் மிரளை வச்சு அதை வந்து வலை பகுதி பக்கமாக வந்து விரட்டுறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த வானவில் மாதிரி வளைச்சி கொண்டு வரும்போது அதை சுற்றி இருக்கிற எல்லா மீன்களும் அந்த வலையை நோக்கி தான் ஓட பார்க்குமே தவிர விரைந்து பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் மீன் இருக்குங்க உங்களுக்கு பாருங்கள். ஜம்ப் பண்ணுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி ஜம்ப் பண்ணுது பாருங்கள். செம்மங்க செம்மங்க, சான்ஸே இல்லைங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் உள்ளே இருக்கு. ஸோ எப்படியும் குறைஞ்சது ஒரு 10-15 மீனாவது பிடிச்சிருப்பாங்க. எப்படியும் ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு மேலே மீன்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீனோட கூட்டம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ தான் விறுவிறுன்னு வலையை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் இருக்குங்கிறது நம்ம கரைக்கு வரவும் பார்ப்போம். ஸோ நான் தான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் வந்து கிரிக்கெட் விளையாடும்போது
அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன வீட்டுக்கு போனால் வாங்குகிற அடி தான் வந்து நமக்கு உடம்பெல்லாம் வீங்கிடும். அந்த வயசில் அந்த மாதிரி சின்ன வயசில் வந்து அவ்வளோ அடிகள் வாங்குவோம் நாங்கள். எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டை ஏமாற்றி கடலில் போய் குளிச்சுட்டு கடலில் போய் விளையாண்டுட்டு வருவோம். ஆனால் எப்படி தான் வீட்டில் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கா போனேன்னு சொல்லிட்டு அடி தான் அடிவாங்க, அடி அவ்வளோ அடி வாங்குவோம். பட் அந்த வயசில் வந்து அதெல்லாம் மறுத்து தூக்கி போட்டு நம்ம அடுத்தடுத்த நாள் கடல்களை நோக்கி தான் போன காலங்கள் அதிகம். இந்த கடல்ங்கிறது அவ்வளோ சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்க. அது வந்து அளவு வந்து நம்ம ரொம்ப ஆழப்பகுதிக்கு போகாமல் கரைகள்லேயே விளையாடுறப்போ அந்த சந்தோஷம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பண்ணை வந்து மீனை பிடிச்சி வந்து கொண்டு வந்துட்டாப்புல. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரையில் வந்து இது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ மீன் வந்து பிடிச்சிருக்காங்கிறது நம்ம வந்து கரை வரட்டும். இது தாங்க இதில் ஒரு கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கொண்டு போய் பிடிச்சி மறுபடியும் வந்து கரையில் போட்டு அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மீன்களை தகர்த்திட்டு மறுபடியும் அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள் மீனை பாருங்கள் பா, செமங்க செமங்க சூட மாதிரியும் இருக்குது. சூட இல்லை, ஓகே. எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிலோ அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்பலாம் மீன் வந்து சிறையா அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் வந்து. இதுக்கு வந்து சிறையா சில ஏரியாவில் திருவன்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் வந்து சிறையான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மங்குனின்னு ஒன்று இருக்கும், அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வெளியில் இருந்து வாங்குறவங்களுக்கு அந்த மங்குனி அப்படிங்கிறது தெரியாது. அதை வந்து வெட்டி தூக்கி அந்த கழிவோடு தூக்கி போட்டுருவாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும், ரவுண்டாக. அது அவ்வளோ அழகாக இருக்கும். அழகுங்கிறது வந்து நான் டேஸ்ட்டில் சொல்கிறேன். சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மீன் வந்து சிறையாக வந்து என்றைக்காவது வாங்கினீங்கன்னா ஆனால் உள்ளே வந்து மங்குனி இருக்குமாம்னா அது வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும். ஸோ நிறையா வந்து மீன்களில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மீனாக மட்டும்தான் நம்ம பார்ப்போம். சில மீன்களில் வந்து பார்த்திங்கன்னா சினை இருக்கும். அந்த சினையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி கழிவோட கழிவாக போட்டுட்டு மீனை மட்டும்தான் கொடுக்க பார்ப்பாங்க. ஒவ்வொரு மீனையும் வந்து புரிஞ்சு அதில் அந்த மீனில் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக சில விஷயங்கள் இருக்காங்கிறத தெரிஞ்சு நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா உண்மையில் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் அது வந்து கடலோர மாவட்டத்தை சுற்றி உள்ளவங்க வந்து மோஸ்ட்லி அந்த செதில் அந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள்லாம் வந்து உணவாக உட்கொள்கிறது வந்து வழக்கம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அது பழக்கப்பட்டு போச்சு. வெளியில் இருந்து வாங்குறவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கழிவாக பார்க்கும்போது வந்து அதோடய இது ஃபீல் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள் இதுதாங்க சிறையான்னு சொல்கிறது. செம்மாங்க சூப்பர் மீனில் இந்த சிறையான பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே சுட சுட குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, அதை அப்படியே பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி, இதோடய டேஸ்ட்டே வேறங்க. நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த மீன் சாப்பிட்டது. இந்த மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு கூட போகாதுங்க, அதுக்கு முன்னாடி ஊர் ஆட்களே வந்து வாங்கிடுவாங்க. கனவாக பாருங்க, எக்ஸ்ட்ரா ரெண்டு கனவாக கூட இதில் வந்து மாட்டியிருக்கு. அப்போ கரைகளில் வந்து எப்படி மீன்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அடுத்த ட்ரிப் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு இப்போ பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போயுமே மீன்கள் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் கீலி மீன்லாம் கிடக்கு பாருங்கள், கீலி கிடக்கு, ஊடகம் கூட கிடக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து இப்போ இதில் வந்து எப்படியும் ஒரு 2 கிலோ மீனுக்கு மேலே வந்து இதில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்றைக்கி ஒரு 2-3 கிலோ மீன்கள் வந்து பிடிச்சிருப்பாங்க. உண்மையிலே வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்லைங்க. இது இப்படி தாங்க நம்மளோட அன்றாட தொழில் வந்து எப்போயுமே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து ரெகுலராக ஃபிஷிங் வீடியோஸு, ட்ராவல் வீலாக் வீடியோஸ், அதாவது ராமேஸ்வரம், மண்டபம், பாமன், இங்கே தீவுகளை சுற்றி உள்ள வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங். தேங்க்யூ ஸோ மச்.